ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் பவித்ரத்தாவின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்ய ஆத்மா ஆகுக. பாபா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் பவித்ரத்தா. பிராமணர்களின் அஸ்திவாரமே என்ன? பவித்ரத்தா. பாபா முதன் முதலில் வரதானம் கொடுப்பது பவித்ர பவ யோகி பவ. அப்ப தூய்மைதான் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் அஸ்திவாரம். எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்ளும் பொழுது அனைத்து விதத்திலும் பூஜைக்கு உரியவராக ஆக முடியும். யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்கின்றனரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்கு உரியவர் ஆகின்றார்கள். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்கள் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு பார்வை எண்ணத்தின் அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு உறவுகளை பராமரிப்பவர்கள் கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்கவே மாட்டார்கள். அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்கு உரியவர் ஆவார்கள். அச்சா ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் பவித்ரத்தாவின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்ய ஆத்மா ஆகுக. பாபா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் பவித்ரத்தா. பிராமணர்களின் அஸ்திவாரமே என்ன? பவித்ரத்தா. பாபா முதன் முதலில் வரதானம் கொடுப்பது பவித்ர பவ யோகி பவ. அப்ப தூய்மைதான் பிராமண